இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். பொதுவாக இறைவன் பகவான் வந்து எதை செய்வார் இல்லை என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார், இந்த விஷயத்து மேலே ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இது நமக்கு புரியாத காரணத்தினால எல்லாத்தையும் வேண்டோம், அவர் எதெல்லாம் செய்ய மாட்டாரோ அதெல்லாம் கூட வேண்டோம். இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த காரியம் நிறைவேறாத போது கடவுள் மேலே ஒரு வெறுப்பு. ஏன்னா அவர்கிட்டையும் கூட இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறைய இடத்துல பக்திங்கிறது நம்ம பார்க்க முடியுது, நம்பிக்கைங்கிறது நம்ம பார்க்குறோம். உண்மையிலுமே இறைவன் வந்து நமக்கு ஆத்மாவுடைய தந்தை. இப்போ அவர்கிட்ட நம்ம ஒப்பந்தம் போடணும் ஏதாவது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லப்போனால் அவரே தாத்தா வள்ளல் இல்லைங்களா. அப்போ அவர்கிட்ட நம்ம வாங்கக்கூடியவராக இருக்கிற மாதிரியே அவரே வந்து நம்மக்கிட்ட வாங்க மாட்டார். அவருக்கு உடம்பே இல்லை, அவர் வாங்கி என்ன பண்ண போகிறார்? அவர் ஒளியான ஜோதி சொருபமாக இருக்கிறார், சர்வசக்திவானாக இருக்கார். இப்போ பாருங்கள், இப்போது சிலர் வேண்டுறோம், பகவானே இறைவா எனக்கு என் பையனுக்கு பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடு, இவருக்கு வேலை வாங்கி கொடு, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபரை நிறுத்தி வை, என்னோட மாமியாரோட புத்தியை மாற்று, இவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, இங்கே காலி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விடு, அப்போது இந்த மாதிரி என்னோடய குழந்தைகளுக்கு வந்து நல்ல இடத்துல ஒரு சீட்டு வாங்கி கொடு. அப்போ இது எல்லாமே பலவிதமான கோரிக்கைகள், இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க, செஞ்சு கொடுங்க, இதை பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு. இது எல்லாம் நடக்கலைன்னா அவங்களுக்கு கடவுள் மேலே அன்பு போகுமா, நம்பிக்கை இருக்குமா? நீங்களே சிந்திச்சு பாருங்கள். இன்னொன்று, இதெல்லாம் அவர் செய்வாரா? அவர் செய்யணுன்னா பாரபட்சம் பார்க்காம முழு உலகத்துக்கும் பண்ணணும். அங்கே 10 சீட்டு தான் இருக்குதுன்னா, அப்போ இங்கே 1000 பேர் வேண்டுறாங்கன்னா அப்போ 1000 பேருக்கும் அவர் செய்யணும். ஏன்னா பகவான் எல்லாரோடைய ஆத்மாவுடைய தந்தையாச்சே, பாரபட்சம் பார்க்க மாட்டார். அப்போ இது எல்லாமே அவர் செய்யவே மாட்டார். அதுக்கு பதிலாக கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயம் இருக்குது, அவர் செய்வார்னு நம்புகிறான்னா, அப்போ அவர்கிட்ட எந்த ஒரு குணங்கள் சக்திகளை வச்சு எனக்கு செய்வாரோ அந்த குணங்கள் சக்திகளும் எனக்கு கொடுங்க, என்னை தயார்படுத்துங்க, அதுக்கு நான் என்ன முயற்சி செய்யணுமோ செய்கிறேன். இப்படி நாம் வந்து அவர்கிட்ட கேட்டேன்னா அதுக்குண்டானது ஏற்பாடு எல்லாமே நமக்கு செய்கிறார். மற்றபடி இந்த வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அப்போது அவர் என்ன தான் செய்கிறாரு பாருங்களேன். ஒரு ஸ்கூலில் வந்து ஒருத்தர் டீச்சர், அவர் அந்த ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர். அவருக்கு ஒரே பையன்தான், இவரோட சம்பாத்தியம் மேலே அந்த பையனுக்காகத்தான் இருக்குது. அப்போது அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு சரியாக படிக்க மாட்டேங்கிறார். அப்போ அந்த எக்ஸாம் வருது, அந்த அப்பா டீச்சர் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு பையனுக்கு தான், அவர் சம்பாதிக்கிறது அந்த பையனுக்காகத்தான், அவர் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த எக்ஸாமுக்காக அந்த அப்பாவாக்கிய பிரின்சிபால் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவர் தன் பையனுக்காக படித்து எக்ஸாம் எழுத முடியுங்களா? முடியாது. ஆனால் அவருக்கு சொல்லி கொடுக்கலாம், தயார்படுத்தலாம், தைரியத்தை கொடுக்கலாம், நம்பிக்கை கொடுக்கலாம், இதெல்லாமே அவர் செய்யலாம் இல்லைங்களா. அப்போ சுயம் பகவானும் இந்த சங்கமிகத்தில் இந்த சமயத்தில் நம்மளோட ஆத்மாவுக்கு அப்பாவா, டீச்சராக, சத்குருவா, எல்லா காரியமும் இன்னும் கூட என்னதுன்னா தாயாக, தந்தையாக, குருவாக, டீச்சராக, நண்பனாக, எல்லாமாவும் இருக்கார். இப்போ நம்ம எந்த உறவின் அடிப்படையில் அவரை நினச்சாலும் அதனுடைய அனுபவத்தை நமக்கு சேவிக்கிறார். ஆனால் ஒரு தர்மம் அதை மீறி அவர் செய்ய மாட்டார். அப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் சொந்த பையனுக்கே அவர் எக்ஸாம் எழுத முடியாது, அது தர்மமே இல்லை, நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சு தானே இல்லைங்களா. அவர் டீச்சர் அந்த பையனுக்கு அப்பாங்கிறதுனால டீச்சராக இருக்கார், பிரின்ஸிபலாக இருக்காருன்னு எழுதிடலாம் மற்ற பசங்களுக்கு. அதனால் அவரவர்களோட முன்னேற்றம் அவரவர்களை சார்ந்ததாக இருக்கிறது, அவரவர்களோட தனிப்பட்ட முயற்சியின் அடிப்படையில் இருக்குது. பகவான் வந்து நமக்கு எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, மனசு பலவீனமாக இருக்குது, புத்தி ஒரு மாதிரியாக இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது, குடும்ப சூழ்நிலை அப்படி, வறுமை இல்லை, ஒரு சில இடத்துல கடன் பிரச்சனை எதுவோ, அப்போ நமக்கு எல்லாமே ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு ஒரு தீர்வும் இருக்குது. அதுக்கு நம்மளை தகுதியுடையவராக ஆக்கிறதுக்கு ஞானமும் யோகம்ங்கிற சக்தியும் தேவைப்படுது. லைட் அண்ட் மைட், நாலேஜு வேணும், பவர் வேணும். இப்போ இந்த நாலேஜும் பவரும் உலகத்தில் எந்த மனிதனும் கொடுக்க முடியாது. மூன்று காலம் அறிந்த ஞானம் பகவான் ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. இந்த உலகத்தோட முதல் இடைக்கடை பற்றிய ஞானமும், சுகம் துக்கத்தை பற்றிய ஒரு ஞானமும், கர்மத்தின் ஆழமான ரகசியத்தோட ஞானமும்,
பிறப்பு இறப்பின் பற்றி ஒரு ரகசியமும், மனிதர் மனிதராக பிறக்கிறார்களா மற்ற ஜீவராசிகளாக பிறக்கிறார்களா இதோட ஞானம். அப்போது தேவி தேவத ஆத்மாக்கள் இருந்தாங்க, தேவர்கள் இருந்தாங்க, அவங்க எதன் அடிப்படையில் அந்த அப்படி வந்தாங்க, அவங்கள அப்படி ஆக்குனது யார், இப்போ எங்கே இருக்கிறாங்க, அப்போ இதை பற்றிய ஒரு தெளிவான ஞானமும். அப்போ நானும் பகவானோட குழந்தைன்னு நானும் கம்மி இல்லை இல்லைங்களா. இப்போ என்னோடய வாழ்க்கை கூட அந்த உயர்ந்த நிலை போருக்காக எல்லா விதமான ஞானமும் புரிதல், ஞானம்னா புரிதல், அந்த ஞானத்தையும் தெளிவுபடுத்தி அந்த சக்தியும் கொடுத்து நம்மளை செய்விக்கிறார் இல்லைங்களா. அப்போது நம்ம வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுன்னா டாக்டருக்கு ஒத்துழைச்சா தான் அந்த டாக்டரும் பேஷண்ட்டை குணப்படுத்த முடியும். அதே ஒரு நல்ல படிக்கிற பசங்களுக்கு அப்போது அந்த நல்ல விருப்பம் இருந்தால் தான் நாலு பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. படிக்காத பசங்களுக்கு போயிட்டு என்ன சொன்னாலும் படிக்க போகிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படித்தான் இங்கேயும் நம்மளோட ஒத்துழைப்பு, இறைவா பகவானே தந்தையே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறது. ஏன்னா அவர் சத்தியமானவர், அவர் சத்தியத்தை மட்டும்தான் சொல்லுவார், அந்த சத்தியத்தில் தான் சக்தியே இருக்குது. இப்போ அவர் நம்மளை மனித நிலையிலிருந்து உயர்ந்த தெய்வீக நிலைக்கு, அப்போ அந்த குணங்களும் சக்திகளும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியாகட்டும், இல்லை ஒத்துழைக்கக்கூடிய சக்தியாகட்டும், இல்லை சகிச்சுக்கிற ஒரு சக்தியாகட்டும், இன்னும் கண்டறியக்கூடிய சக்தி, புரிதல் அப்படின்னா தீர்மானிக்கிற ஒரு சக்தி, இப்படி பலவிதமான சக்திகள் இருக்குது. இது எல்லாமே கடவுள் சர்வசக்திவான், அவர் ஒருத்தரை நினைக்கும் போது சர்வசக்தி நமக்கு வந்துடும் இல்லைங்களா. அப்போ இது எல்லாமே அவர் செய்கிறார். அப்போ இதன் மூலமாக நம்ம எப்படியெல்லாம் இருக்க விரும்புகிறோமோ, உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, இல்லை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா, இல்லை வேறு உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குதோ அத்தனையும் நம்ம தகுதியுடையராக்கி நம்மளே சரி பண்ணக்கூடியவராக மாறிடுவோம். இல்லை அவரே எல்லாம் செய்கிறாருன்னா அந்த கர்மத்தின் கணக்கு அவருக்கும் எஃபெக்ட் ஆகிடும். சிலது முன்ன பின்ன ஆகிடுது, ஒரு தொந்தரவு அடைஞ்சிடுறாங்க, இல்லை வேறு ஏதாவது நடக்குதுன்னா இதுக்கு இறைவன் தான் காரணம், அவரை நம்பி இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கர்ம கணக்கில் அவர் மாட்டிக்குவார். அதனால் கர்ம பந்தனத்தை கணக்கிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக தான் இருக்கார். அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் செய்யறதில்லை. அதுக்கு பதிலாக நம்மளை தகுதியுடையராக ஆக்கி அவருக்கு சமமாக ஆக்கக்கூடிய காரியத்தை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ இனிமே வந்து எனக்கு இதை செய் அதை செய்ய, இவங்கள மாற்று, இவங்களோட புத்தியை மாற்று, இவங்களை கிளப்பி விட்டுடுங்க, எனக்கு இந்த மாதிரி அப்படின்னால நம்ம கேட்குறது ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்மளை தகுதியுடர் ஆக்கிறதுக்காக முயற்சி செய்யலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த கேட்குறத விட்டுட்டு நம்ம எப்படி அவர்கிட்ட அந்த நெருக்கமான ஒரு சம்பந்தத்தில் அந்த ஒரு சக்தியை நம்ம ஆத்மாங்கிற பேட்டரிக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, அதை நினைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு சில நிமிடங்கள் தியானம் பண்ணலாமா. ஓம் சாந்தி. நான் இறைவனின் குழந்தை, சக்தி நிறைந்த ஆத்மாவாக என்னை உணர்கின்றேன். இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு இந்த உடலை இயக்குகின்றேன். நான் வேறு, இந்த உடல் வேறு. இந்த ஒரு சத்தியமான ஞானத்தை என்னால் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது நாள் வரை எதெல்லாம் என்னுடைய அன்பு தந்தை பரமாத்மா இறைவன் எது செய்ய மாட்டாரோ அதெல்லாம் கூட நான் பிரார்த்தனையாக வேண்டினேன். அது நடக்காத போது மனம் சங்கடப்பட்டது, இறைவன் மீதே கோபப்பட்டேன். இறைவா, உங்களுக்கு எவ்வளோ காரியம் செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சேன், என்னை இப்படி கைவிட்டுட்டீங்களே, இப்படியெல்லாம் கூட எனக்கு மனதில் எண்ணங்கள் வந்தது. இப்பொழுது என் மனதிற்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நம்மை இறைவன் தகுதியுடையராக ஆக்குகின்றார். அவருடைய குணங்கள் சக்திகள் அனைத்தும் நமக்குள் நிரப்புகின்றார். நான் தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் தான் பொறுப்பாளியாக இருக்கின்றேன். இறைவன் சேவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஞானத்தை, அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் புரிய வைக்கிறார். மேலும் பலவிதமான சக்திகளும் எனக்குள் நிறைக்கின்றார். நான் ஆத்மா என்ற உணர்வில் இருப்பதால் மேலிருந்து பரமாத்மாவின் சந்தையின் ஒளிக்கிரணங்கள் என் ஆத்மாவில் நிறைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய குடை நிழலில் பாதுகாப்பாக இருப்பதை உணர்கின்றேன்.
ஒவ்வொரு சூழ்நிலையை எதிர்கொள்ளவும் ஒவ்வொரு காரியங்களை வெற்றிகரமாக மாற்றவும் எனக்குள் சக்தி உருவாகிறது. இறைவனின் சக்தி என் ஆத்மாவில் முழுமையாக நிறைந்திருக்கிறது. அந்த ஒரு சக்தி என் உடலையும் ஆரோக்கியமாக வைக்கிறது. நான் இருக்கும் இடமும் சக்தி நிறைந்ததாக அமைதி நிறைந்ததாக மாறுகிறது. என்னோட உயர்ந்த சிந்தனை, நல் எண்ணங்கள் மற்றவர்களையும் உயர்ந்தவராக மாற்றுகிறது. ஆகையால் நான் என்ன நினைக்கின்றேனோ அந்த காரியம் சித்தி அடைகிறது. அவரை பற்றி மிக தெளிவாக புரிந்து கொண்டதால் என் மனசு எல்லா விதமான குழப்பத்திலிருந்து விடுபட்டு விட்டது. நான் திருப்தியாக இருக்கிறேன். எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றும் சக்தியை என் இறைவன் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த பிரபஞ்சமும் என்னுடைய எண்ணங்களை கட்டுப்பட்டு என்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. என்னுடைய உடல் மனம் எனக்கு ஒத்துழைக்கின்றது. நான் இறைவனின் குழந்தை, சாதிக்க பிறந்தவன், அவ்வளோ சக்திசாலியான ஆத்மா. என்னை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். என்னை யார் என்று புரிந்து இறைவனும் அறிந்து கொண்டதால் என்னுடைய அதிர்ஷ்டத்தை நினைத்து ஆனந்தம் அடைகிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.